இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலவணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம வந்து போலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்குறோம்னாக்கா, ஒரு கிறிஸ்தவருக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம் அப்படின்ற தலைப்புல நம்ம வந்து பார்க்க போறோங்க. வை பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அ கிறிஸ்டியன். பொறுமை வந்து மிக மிக அவசியங்க. அது இந்தாக்கா வாழ்க்கையில நம்ம பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஞானிகள் வந்து உலகத்துல சொல்லுறது உண்டு. ஆனா நமக்கு, ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, வேதத்துல தேவன் என்ன சொல்றாருன்றதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து கட்டமைக்கணும். உலகத்துல நிறைய பேர் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்கன்றது செகண்டரிங்க, தேவன் சொல்றது தான் நம்மளுக்கு வந்து அடிப்படையா இருக்கணும் வாழ்க்கையில. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வேதத்தின் அடிப்படையில பாக்குறோங்க. ஏன் வந்து பொறுமை மிக மிக அவசியம், ஒரு முக்கியமா இருக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்றது. அதுல முதலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாருங்க. நம்ம பொறுமையா இருக்கணும்ன்ட்டு தேவனையே கட்டளை எடுக்கிறார். அப்போ தேவனுடைய கட்டளையை வந்து நம்ம மீறக்கூடாது இல்லைங்களா? நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம பொறுமையா இருக்கணும்ன்ட்டு தேவன் வந்து விரும்புகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணுங்க. ரோமர் 12:12 நம்பிக்கையிலேயே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலேயே உறுதியாய் தரித்திருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் என்றாருங்க. இயேசு கிறிஸ்துனா சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றார். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க பொறுமையா இருக்கணும்ன்ட்டு தேவன் வந்து விரும்புகிறார். அதனால ஏன் எனக்கு உபத்திரம் வருதுன்ட்டு நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாதுங்க. ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு, வரும், அதுல நீ பொறுமையா இருக்கணும், அப்போ உன்னோட மகிமை பெருசா இருக்கும்ன்ட்டு தேவன் சொல்றாரு. தேவனுடைய கட்டளை எதுங்க, நம்ம அதன் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல சொல்றாருங்க. யாக்கோபு 5:8 கூட தேவன் இப்படியாக சொல்றாரு, நீங்களும் நீடிய பொறுமையுடனே இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமயமுமாய் இருக்கிறது. நீடிய பொறுமையா இருங்கோ, ஏன்னா கர்த்தருடைய வருகை வந்து ரொம்ப சமயமா இருக்குதுன்ட்டு தேவன் சொல்றாரு. அதனால நம்ம நீடிய பொறுமையா இருக்கணும்ன்ட்டு தேவன் வந்து நம்மளுக்கு கட்டளை இடுகிறார். இன்னொரு இடத்துல கூட சொல்றாருங்க, கொலோசியர் 3:12 கூட தேவன் சொல்றாரு, நம்ம வந்து பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குதுன்ட்டுங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இறுக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, நீடிய பொறுமையை ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கொன்றார். அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கணும். அப்படின்னாக்கா நம்மளை பார்க்குற ஜனங்கள் வந்து இந்த மாதிரி பொறுமையான மனுஷனா இருக்கிறாருன்ட்டு நம்மளை அடையாளப்படுத்தி பார்க்கணும். நம்ம சத்தியத்துல வந்து எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கலாம், இன்னும் பொறுமையை நம்ம வளர்த்து கொள்ளலைனாக்கா நம்ம இன்னும் வந்து சத்தியத்துல பூர்ணப்படலை அப்படின்ட்டு அர்த்தம் ஆயிடும். அதனால தேவனோட கட்டளை இது, அதனால நம்ம வந்து பொறுமையை நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னாக்கா, பொறுமையுள்ள மனிதர்களின் ஜபங்களை தேவன் வந்து கேட்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்ம பொறுமையா தேவனுக்கு நம்ம காத்திருந்து எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான லைஃப்ல எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு தேவனிடத்துல நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம்னாக்கா, அவரோட வசனத்தின்படி நம்ம வந்து இருந்தோம்னாக்கா தேவன் நம்மளோட ஜபங்களை கண்டிப்பாக கேட்கிறாருங்க. இதுக்கு உதாரணம் யாருனாக்கா தாவீது ராஜா. அவரே சொல்றாருங்க, நான் அவருக்கு காத்திருந்தேன், அவர் என்னோட ஜபங்களை அவர் கேட்டாருன்ட்டு சொல்றாருங்க. சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் இடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனக்கு வந்து அவர் டர்ன்டு டு மீன்றார், என் பக்கமா திரும்பி என்னோட ப்ரேயரை வந்து அவர் கேட்டாருன்ட்டு தாவீது ராஜா சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில அவ்வளவுதான், நம்ம வந்து தேவனுக்காக காத்திருந்து பேஷண்டா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கையில எல்லா ஜபங்களையும் தேவன் வந்து கேட்பாரு. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்காக பொறுமையா காத்திருக்கிற மனுஷர் எந்த காலத்திலயும் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. நம்மளுக்கு தோணும் நம்மள சத்தியத்தை நம்ம நடக்கிறோம், ஆனா சத்தியத்துல இல்லாத ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, ரொம்ப வெல்த்தியா இருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணங்கள் நம்மளுக்கு சாத்தான் வந்து மனசுல விதைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாதுங்க, தேவன் ஒரு காலம் நம்மள வெக்கப்பட்டு போக விடுறது இல்லைங்க. நமக்கு அப்படி தோணலாம் மற்றவங்களை பார்த்து, நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்மளோட லைஃப் வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப டெம்பரரி,
இப்போ நம்ம தேவனுக்காக பொறுமையா இருந்து நம்மளுடைய ஆசபாசங்களெல்லாம் விட்டு கொடுத்தோம்னாக்கா நம்மள தேவன் வெக்கப்பட்டு போக விடுறதில்லைங்க. தேவனோட ராஜ்யத்துல நம்மள உயர்ந்த இடத்து ஸ்தானத்துல தேவன் வந்து வைக்கிறார். இதை நம்ம ஒரு காலம் மறந்துடக்கூடாது. சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவர்களே வெக்கப்பட்டு போவார்களாக. பாத்தீங்களா, தேவன் அப்படி நம்மள வைக்கிறாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யோபு. யோபோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் அவரை விட்டு போயிடுச்சுங்க. அவங்க பிள்ளைகள் போனாங்க, சொத்து பத்து எல்லாம் போயிடுச்சு, உடம்புல வந்து வியாதி வந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களோட சிநேகிதர் வந்து அவரை ரொம்ப வந்து மனசு காயப்படுத்துற மாதிரி நோகடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து பொறுமையா அவர் வந்து சகித்ததுனால அவரோட அவருக்கு தேவன் கொடுத்த இது ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னாக்கா ரெட்டுப்பா அவரை வந்து பின்னாடி ஆசீர்வதிக்கிறாருங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இவ்வளவு கஷ்டத்திலையும் பொறுமையா இருந்ததுனாலதான். நம்ம வாழ்க்கையில ஏராளமான போராட்டங்கள் வருங்க இந்த வாழ்க்கையில. அப்போ நம்ம பொறுமையா இருந்தோம்னாக்கா யோபு மாதிரி நம்மளையும் தேவன் வந்து ரெட்டிப்பாக பின்னாடி வந்து ஆசீர்வதிப்பார். நம்மளை வெக்கப்பட்டு போக தேவன் வந்து விடுறதில்லை இல்லைங்களா. யாக்கோபு 5:11, யாக்கோபு ஜேம்ஸ் 5:11, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இறுக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பாத்தீங்களா, நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தேவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க, சும்மா இல்லை. இதுக்கெல்லாம் ஏற்ற இது நம்மளுக்கு கண்டிப்பா தருவாரு. அதுக்கு நம்ம வந்து பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க, யோபு மாதிரி சரிங்களா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பொறுமையா இருக்கிற மனுஷனோட வாழ்க்கையில வந்து சமாதானம் வந்து நிறைந்திருக்கும். தேவனுடைய சமாதானம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல அந்த மனுஷர் போனாலும் அந்த இடம் வந்து ஒரு சமாதான இடமா ஆயிடுங்க. அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாங்க, நீதிமொழிகள் 15:18, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இப்போ ஒரு இடத்துல வந்து சண்டை ஆகுதுனாக்கா பொறுமை உள்ள மனுஷன் என்ன பண்ணுவார்னாக்கா அதை அப்படியே சமாதானமா படுத்துவார். ஆனா ஷார்ட் டெம்பரா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து அந்த பிரச்சனையை ஒன்றும் அதிகமா ஆக்கி விட்டுருவார். அதனால பொறுமையா இருக்கிற மனுஷனுக்கு எப்போதுமே சமாதானம் இருக்குங்க. அதனாலதான் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கன்ட்டு இயேசு மலப்பிரசங்கத்துல சொல்றார். நாம எங்க போனாலும் அங்க சமாதானம் வரணுங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களா நம்ம வந்து இருக்கணும். இதுக்கு என்ன நமக்கு தேவைனாக்கா பொறுமை ரொம்ப ரொம்ப தேவைங்க. பொறுமை இருந்தா வாழ்க்கையில கண்டிப்பா வந்து சமாதானம் இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கோ, நம்ம அனாவசியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனால தான் நம்ம லைஃப்ல பொறுமை இல்லாம சமாதானம் இல்லாம போதும். தேவனோட வார்த்தைக்கு புறம்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறது, ஒரு பொறுமை இல்லாம வாழ்க்கையில வந்து சில முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறது, அதனாலதான் வந்து சமாதானம் இல்லாம ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வருதுங்க. ஆனா பொறுமையா கருத்தோட தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நம்ம வந்து தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் ஜெபம் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து பொறுமையா இருக்கிறோம் இல்லைங்களா. வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வருது, தேவன் ஓட காரியங்களை நம்ம செய்துட்டு வருகிறோம். சில டைம் வந்து நம்மளுக்கு சோர்ந்து போகிற சூழ்நிலை வரங்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மளை கேவலமா பேசலாம். ஏன்னா இவங்க சத்தியம் சத்தியம்ன்றாங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்குது உங்க லைஃப்ல அப்படின்ட்டு சொல்லலாம். இவ்வளோ தேவனுக்காக இவ்வளோ வெறுக்கிறீங்க, இவ்வளோ இதா இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு நம்மளோட விசுவாசத்தின் மேலேயே நம்மளுக்கு கேள்வி எழுப்பலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் நம்ம லைஃப்ல வரலாங்க. நிறைய டவுட்ஸ் கூட நம்ம லைஃப்ல வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். இதெல்லாம் நடக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா பொறுமையா இருக்கணுங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருனாக்கா நம்ம செய்யற ஒரு ஒரு காரியத்தையும் அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதுக்கேற்ற கூலி வந்து தேவனுடைய ராஜ்யத்துல ரொம்ப பெருசா வந்து தேவன் வந்து தருவார். கலாத்தியர் 6:9 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீங்க இதுல பொறுமையா எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்ற காலத்துல நீங்க வந்து அறுப்பீங்கன்ட்டு இங்க சொல்றாருங்க. அதனால என்ன அர்த்தம், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அதுல எல்லாம் தாண்டி நம்ம பொறுமையா தேவனுடைய வேலைகளை கரெக்டா நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா தேவன் ஏற்ற கூலியை வந்து கண்டிப்பா தருவாருங்க. தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
எபிரேயர் 10:36 இன்னும் அருமையான வசனம் இருக்குதுங்கோ. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. என்ன சொல்றாருனாக்கா, நமக்கு தேவன் வாக்குத்தத்தை கொடுக்கிறாருங்க, கொடுத்துருக்கிறாரு. என்னன்னாக்கா, தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளனாக்கா பொறுமை மிக மிக அவசியம். ஏன்னா போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், டெம்டேஷன்ஸ் வரும் நம்ம வாழ்க்கையில, இகழ்ச்சி நம்மளுக்கு அவமானப்பட வேண்டி இருக்கும், எல்லாமே வரங்கும். இதெல்லாம் தாண்டினாதான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பொறுமையா சகிச்சு கொண்டு போனாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த விஷயங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு நம்ம வந்து பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்த வசனம் வந்து 2:15-7 2 Chronicles 15:7 கூட அருமையான ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. பாருங்க, நீங்க உங்க கையை வந்து வீக்கா பண்ணிக்காதீங்க. தேவனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து முழு மூச்சோட செய்யுங்க, அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டுன்ட்டு தேவன் இங்க வாக்குத்தத்தம் செய்ய கொடுக்கிறாரு. கண்டிப்பா அதுக்கு பலன். தேவன் ஒரே விஷயத்த கூட தேவன் வந்து அப்படியே விட மாட்டாரு நம்ம தேவனுக்காக பண்ற எந்த ஒரு காரியத்தையும். சோ நம்ம பொறுமையா இருக்கணும், அதுதான் தேவன் வந்து நம்ம கிட்ட விரும்புகிறாரு. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வந்து பார்க்கலாங்க. யாருனாக்கா ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு தேவன் வந்து ஒரு வாக்குத்தத்தை தந்தார், நான் உன் சந்ததி மூலமாக இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு சொன்னாரு. இப்போ அவருக்கு குழந்தை இமீடியட்டா பொறுக்கலை, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் அவர் பொறுமையா இருந்ததுனால தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணதை வந்து அவர் பெற்றுக்கொண்டார். அந்த பொறுமை இல்லாம அவர் ரொம்ப இதான ஒரு மனுஷனா இருந்திருந்தா அவரை நம்ம இப்ப வரைக்கும் பேச மாட்டாங்க, விசுவாசத்தின் தந்தையை நம்ம சொல்ல மாட்டோம். அவர்கிட்ட அந்த அளவுக்கு பொறுமை இருந்தது. எபிரேயர் 6:15 நம்ம வந்து வாசிக்கிறோம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையா இருந்ததுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டாருன்ட்டு இங்க வசனம் இருக்குதுங்க. அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து. இவர் பொறுமையின் சிகரம்ட்டு கூட சொல்லாங்க, அந்த அளவுக்கு பொறுமை. ஏன்னா பொருந்ததுல இருந்தே இவருக்கு கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள். அவரை வீட்டுல இருக்கிறவங்களே ஏற்றுக்கொள்ளல, பைத்தியக்காரன்ட்டு நிறைய இடத்துல சொல்றாங்க, கல்லு தீர்க்கதரிசின்றாங்க, பீல்சுபுல் பேய் பிடிச்சவர்ன்றாரு, குடிக்காரன்னு சொல்றாங்க, மூஞ்சில காரி துப்புனாங்க, ஏராளமான விஷயங்கள் பண்ணாங்க. அவரை நிறைய இடத்துல வந்து அவமானத்தை பட்டு தான் ஜாஸ்திங்க. அவரை நல்லவங்கன்னு சொன்னதோட ஜனங்க அவரை வந்து கேவலப்பட்டுன்னு தான் அதிகம் இருந்துச்சு அவர் லைஃப்ல. ஆனாலும் இதெல்லாம் பொறுமையா அவர் சகிச்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட பொறுமை அதிகமா இருந்ததுங்க. தேவன் செஞ்ச சொன்ன விஷயத்த நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற அந்த உறுதியான ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்ததுனாலதான் இதெல்லாம் பொறுமையா அவர் வந்து சகிச்சு கொண்டார். நம்மளும் பொறுமையா இருக்கணும். இதுக்கு அவர் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறார். எபிரேயர் 12:2-3 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களின் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாலிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். நீங்க எப்போதுமே இயேசு கிறிஸ்துவை நினைச்சு பாருங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கினார், பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுக்கினார், நீங்களும் சகிச்சு கொள்ளுங்கன்றாரு. ஒருவேளை வந்து அவரு ஒரு இடத்துல பொறுமையா எழுந்திருந்தாருனாக்கா இவ்வளவு பெரிய மகிமையை அவர் பெற்றிருக்க முடியாதுங்க. அவர் உலகத்தை வந்து ரச்சிருக்க முடியாது. பொறுமை, நீடிய பொறுமை ரொம்ப அதிகமா அவர்கிட்ட இருந்தது. அதனாலதான் இப்போ தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதே இடத்துக்கு இப்ப நம்மளையும் கூட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி பொறுமையா அங்க போனாரோ நம்மளையும் பொறுமையா இருந்தோம்னாக்கா நம்மளும் இயேசு கிறிஸ்து கூட அங்க வந்து உட்காரலாம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பொறுமை வந்து அன்பின் அடையாளம். அன்பு இருக்கிற மனுஷன் கிட்ட பொறுமை கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பொறுமை இன்னும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட அன்பு வந்து இன்னும் பூர்ணப்படலைன்னு அர்த்தம். அதனால நீங்க அன்புள்ள ஒரு மனுஷனா இருக்கணும்னாக்கா பொறுமை வந்து அதிகமா உங்க லைஃப்ல இருக்கணுங்க. அப்பதான் வந்து அன்புள்ள மனுஷன்ட்டு அர்த்தப்படும். 1 Corinthians 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு நீடிய சாந்தமும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. லவ் இஸ் பேஷண்ட்.
எவ்வளோ பொறுமையாக நீங்கள் வந்து மற்றவங்க பண்ணுற தவறுகளை நம்ம வந்து பொறுத்துக்கிறோமோ அவ்வளோ அன்பில் வந்து நம்ம நிலை கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தங்க. எபேசியர் 4:2 கூட நம்ம வாசிக்கிறோம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி. இப்போ அன்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாந்தம் உள்ளவர்கிட்ட இருக்கும், நீடிய பொறுமை உள்ளவர்கிட்ட இருக்கும். இவங்கெல்லாம் வந்து அன்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இது இல்லைன்னு வச்சு, நீடிய பொறுமை இல்லைனாக்கா அன்பில் வந்து நம்ம ஒன்றும் பூர்ணப்படலைன்னு அர்த்தங்க. சரிங்களா? ஸோ இதில் இதுக்கு அல்டிமேட் எக்ஸாம்பிள் வந்து தேவன் தாங்க. தேவன் நம்ம மேலே மிகுந்த அன்பு வச்சிருக்கிறார். அதனால தான் எவ்வளோ பாவங்கள் நம்ம செய்திருந்தாலும் பொறுமையாக நம்ம மேலே இருக்கிறாருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவரோட எண்ணமாக இருக்குது. இதுக்கு காரணம் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற மாபெரும் அன்பு. 2 பேதுரு 3:9, 2 பீட்டர் 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் என்றுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனத்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதாங்க முக்கியமான விஷயம். ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, அதனால நீடிய பொறுமையா இருக்கிறார். எவ்வளோ பாவம் செய்யறோம் மன்னித்துட்டே வராரு, காரணம் நம்ம ரட்சிக்கப்படணும்ட்டு. 2 பேதுரு 3:15 கூட இதே நம்ம வாசிக்கிறோம், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்ற எண்ணுங்கள். கர்த்தருடைய நீடிய பொறுமை என்ன அர்த்தம்னாக்கா எல்லோரும் ரட்சிக்கப்பட போகிறோம் என்று என்பதே அர்த்தம். இது ஏன் அப்படி பண்ண அவர் இருக்கிறாருனாக்கா பொறுமையா நம்ம மேல வச்சிருக்கிற அவ்வளவு பெரிதான அன்பு தாங்க காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அன்பின் வெளிப்பாடு தான் நீடிய பொறுமை. இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போ யாக்கோபு வந்து ராகேலுக்காக 7 வருஷம் வந்து வேலை செய்கிறாரு இல்லைங்களா, லாபான் கிட்ட 7 வருஷம் ஏன் வேலை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகேல் மேலே அவருக்கு இருந்த அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்ட்டு இந்த வசனத்தில் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஆதியாகமம் 21:29-20, அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. அவர் 7 வருஷம் வேலை செஞ்சது அவருக்கு கொஞ்ச நாள் மாதிரி தான் தெரிஞ்சுதுங்களாம். அதுக்கு என்ன காரணம், அவரு அவங்க மேல வச்சிருந்த அன்பு. அதனால பொறுமையா அவர் இருந்துட்டாருங்க. இதுதான் வந்து அன்பு இருந்தாக்கா அந்த இடத்துல பொறுமையா இருக்கும். யாருன்னா எதனா தப்பு செஞ்சா கூட பொறுமையா வந்து நம்ம மன்னிக்கிறோம். இது காரணம் என்ன, அன்பு. சரிங்களா? அன்பு இருக்கிற மனுஷன்கிட்ட பொறுமை வந்து ஜாஸ்தி இருக்கும். அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா பொறுமையா இருக்கிற மனுஷனுக்கு வந்து ஞானம் வந்து ஜாஸ்தி இருக்குங்க, ரொம்ப புத்தி இருக்குங்க. ஏன்னா அதனால தான் புத்தி இருக்கிற மனுஷன் தான் பொறுமையை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு மனுஷன் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்றாருனாக்கா கண்டிப்பா வந்து அவன் மனுஷன் ஞானியா தான் இருக்கணும். உலகத்திலேயே ரொம்ப பெரிய பொறுமையான மனுஷன் வந்து இவ்வளோ வருஷத்துல வாழ்ந்த மனுஷன் யாருனாக்கா இயேசு கிறிஸ்து. அவர் ரொம்ப பெரிய ஞானிங்க. இது வரைக்கும் அவர் மாதிரி ஞானி யாரும் பிறந்தது இல்லை. சாலமோனை எடுத்துப்போம், ஆனா அவரால் வந்து நிறைய விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஆனா இயேசு கிறிஸ்துனால எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதனாலதான் அவர் அவ்வளோ பெரிய ஞானின்ட்டு நம்ம வந்து சொல்றோம். அதனால நீடிய பொறுமையா இருக்கிற மனுஷன்ல வந்து அவங்க வந்து ஞானத்துல வளருவாங்க. அதனால பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 14:29, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முருகோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறான். நீடிய சாந்தம் உள்ள மனுஷன் வந்து மகா புத்திமானா இருப்பாருன்ட்டு இங்க நம்ம பாக்குறோம். யார் யாரெல்லாம் சாந்தமா பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஞானத்துல புத்திமானா வளருவாங்க. அடுத்த விஷயம் இன்னொரு நல்ல வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 16:32 கூட ஒரு அருமையான வசனம் இருக்குது. பலமானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பலவான ரொம்ப வாரியரை பார்க்கலும் அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்றாரு, அவரு தான் வந்து உத்தமன்ட்டு பைபிள் சொல்லுங்க இல்லைங்களா. அவரு தான் வந்து புத்திமான். ரொம்ப பலசாலியா இருக்கிறது புத்தி கிடையாது, கோபத்தை யார் கண்ட்ரோல் பண்றாரோ அவரு தான் வந்து புத்திமான்ட்டு தேவன் வந்து இங்க சொல்றாரு. அடுத்த விஷயம் என்னன்னாக்கா 8வது பாயிண்ட், பொறுமையுள்ள மனுஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவுக்குள்ள வந்து வளர்ந்துட்டு வர்றார். ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட, பொறுமையா இருக்கிற மனுஷன்கிட்ட. கிறிஸ்துவோட குண நலங்கள் ஒன்னொன்னா வளர்ந்துட்டே வரணும் பொறுமையா இருக்கிற மனுஷன்கிட்ட. பொறுமை இல்லாதவர்கிட்ட ஒரு குணங்கள் கூட நம்ம வந்து பார்க்க முடியாது. அது வந்து ரோமர் 5:3-4 வசனங்கள்.
அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம். என்ன சொல்றாருனாக்கா, இது எல்லாமே ஒரு ஒரு கேரக்டரை வந்து வளர்த்துட்டு வருது. இந்த பேஷன்ஸ்னால என்ன வருது, பொறுமைன்ற மற்ற குணங்கள், கிறிஸ்தவ குணங்கள் நம்ம வாழ்க்கையில வளர்ந்துட்டே வரும். நம்மளும் வந்து மெச்சூர்ட் ஆகிட்டே வரும். நம்ம இல்லைனாக்கா முடியாது. ஸோ பொறுமை வந்து மிக மிக அவசியமா இருக்குதுங்க. அதனால என்ன சொல்றாருனாக்கா, யாக்கோபுல நீங்க வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை பாருங்க, அவங்க பொறுமையா இருந்ததுனால எவ்வளோ விஷயத்த வந்து அவங்க சாதிச்சாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. யாக்கோபு 5:10, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். அவங்கள ஒரு எக்ஸாம்பிளை நீங்க லைஃப்ல எடுத்துக்கோங்க. எவ்வளோ கஷ்டங்கள், உயிர் போற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஆபத்துகள் இருந்ததுங்க, ஆனாலும் பொறுமையா இருந்து தேவனுடைய காரியங்கள் அவங்க வந்து செய்தாங்க. சில டைம் தேவன் சொல்லுவார், அந்த ராஜா கிட்ட நீ போய் இப்படி பேசுன்ட்டு சொல்லுவாருங்க. அந்த ராஜா நினைச்சா அவர் சாவு கூட அடிச்சிடலாங்க, ஆனா தைரியமா இவங்க போய் பேசுவாங்க. காரணம் என்ன, தேவன் சொல்லிட்டார் நான் பண்ணுவேன்ட்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா, அவங்க கிட்ட இருந்த நீடிய பொறுமை. அவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கேரக்டர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீடிய பொறுமை இருந்தா மற்ற கிறிஸ்தவ குணங்களும் நம்ம கிட்ட ஒன்னொன்னா வளர்ந்துட்டு வரணும். அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, நீடிய பொறுமை ஏன் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப அவசியம்னாக்கா, நம்ம கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குது அப்படின்றதுக்கு பொறுமை வந்து ஒரு அடையாளங்க. அது வந்து ஆவியின் கனிகள்ல ஒன்று. அது மட்டும் இல்லாம, இவ்வளவு வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, சத்தியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், 5 வருஷம் ஆயிருக்கலாம். எந்த அளவுக்கு பொறுமை வாழ்க்கையில வளருதோ அந்த அளவுக்கு வந்து ஆவிக்குறை வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். பரிசுத்தாவி நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்றதுக்கு இது ஒரு அடையாளம். கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இவையெல்லாம் இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில வளர்ந்துட்டு வந்துச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையில வந்து பரிசுத்தாவி இருக்குது அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளம். இதுக்கு உதாரணம் யாருனாக்கா, முதல் செஞ்சுரியில இருந்த அப்போஸ்தலர்கள் ஆதிசபையா இருங்க, அவங்க கிட்ட இருந்த அந்த தயவு, அன்பு, சகோதர அன்பு, விட்டு கொடுக்கறது, மற்ற சகோதரருக்காக உயிரை கொடுக்கற அந்த எண்ணம், இதெல்லாம் அதிகமா அவங்க இருந்ததுனாலதான் சபை வந்து டே டு டே வந்து வளர்ந்துட்டே வந்ததுங்க. கிறிஸ்துவோட குணத்தை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க. அவங்க ஆவியில வந்து பரிபூர்ணமா இருந்தாங்க. நிறைய பேரும் இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுக்கலாம். அன்புக்கு ஒருத்தர், மன்னிக்கிற குணத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி ஆதி சபையில ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் ஸ்பெஷலா இருந்தாங்க. அது காரணம் என்னன்னாக்கா, தேவனுக்காக அவங்கள்ட்ட இருந்த அந்த பொறுமை. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆதி சபையில ஆபத்து வந்து அதிகமா இருந்துச்சுங்க. நம்மள பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து ஆபத்து அதிகமா இருந்தது, ஆனாலும் பொறுமையா எல்லா உபத்திரவங்களையும் சகித்தார்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். 10வது பாயிண்ட் என்னன்னாக்கா, கடைசியா யாரெல்லாம் பொறுமையா இருக்கிறாங்களோ அந்த மனுஷர்கள் தான் வந்து நித்திய ஜீவனை வந்து அடைவாங்க. நம்ம எத்தனை, நம்மளுக்கு எவ்வளோ வந்து சத்தியத்தில் அறிவு இருந்தாலும், நம்ம கிட்ட ஞானம் அதிகமா இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் நம்ம கிட்ட பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பொறுமையா வந்து நம்ம எல்லாத்தையும் சகிக்கல, பொறுமையை நம்ம வளர்த்து கொள்ள, நம்ம உபத்திரங்களை சகிக்கொள்ளனாக்கா நித்திய ஜீவனை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயங்க. ரோமர் 2:7 தேவன் இப்படியாக சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை சேர்த்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். டு தேம் ஹூ பை பேஷண்ட், பொறுமையா இருந்து இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் கண்டிப்பா அளிப்பாருன்ட்டு இங்க வாக்குத்தத்தம் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலாகிய பவுல். இவர் அவர் சாவத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. 2 தீமோத்தேயு 4:7 இப்படி சொல்றாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்றாருங்க. அந்த விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற சொல்றாரு இல்லைங்களா, இதுக்கு வந்து பொறுமை இல்லைன்னா காத்துக்கொள்ள முடியாதுங்க. தொடக்கத்துல இருந்த அந்த பொறுமை அவர் முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்ததுனாலதான் இது இவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுனால கூட தாங்கிக்கினார். எவ்வளோ பிரச்சனை இல்லைங்களா, எவ்வளோ அடி, எவ்வளோ போராட்டம், ஜெயில், எவ்வளோ நாள் ஜெயில இருந்து சாப்பாடு இல்லாம, துணி இல்லாம, நிறைய இடத்துல சாவடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவரு சகிச்சு கொண்டார். எதனால, அவர்கிட்ட நீடிய பொறுமை இருந்ததுங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த பொறுமையை வளர்த்து கொண்டோம்னாக்கா இந்த ஓட்டத்தை தேவனோட பலத்துல கூடிய சீக்கிரம் ஓடி வந்து முடிக்கலாங்க. தேவன் தான்.
இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாமோ. உங்களுக்கு இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.